So coming to the next question, question number 8 is exercise 9.2 la differential equation for 11th standard. So question number 8 la namakku indha maari question iruka. Nama usually what we do, conjugate edukkom illaya, conjugate eduthu but conjugate edukkirappo நம்ம கண்டிப்பா நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் ஏதாவது ஒரு டேர்ம் வந்து கேன்சல் ஆச்சு இல்லையா? சோ ஃபார் நம்ம கேன்சல் ஆச்சு. கான்ஜுகேட் எடுத்தோம், நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் டேர்ம் கேன்சல் ஆகி லிமிட் அப்படியே அப்ளை பண்ணோம். பட் இதுல பார்த்தா அப்படி டேர்ம் கேன்சல் ஆகுற மாதிரி தெரியல. சோ இந்த ஃபார்முலால லிமிட் எக்ஸ்டென்ட் ஏ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் பை எக்ஸ் மைனஸ் ஏ ஃபார்முல ஏன் இருக்கா? நீ மனசுல நினைச்சுக்கிற இந்த ஃபார்முலா என்ன வரும்? என் ஏ ஆர் எக்ஸ், எக்ஸ் வருமா? வராது. கண்டிப்பா என்ன வரும்? ஏ வரும். பவர் என்ன வரும்? என் மைனஸ் ஒன். ஸோ அந்த ஃபார்முலாவை இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ட் ஜீரோ தான் இங்க இருக்கு. நல்லா கவனமா விட்டுட்டு ஜீரோ எடுத்து இப்போ நமக்கு இங்க ஏ இருந்தா இங்க ஏ இருக்கணும். ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இந்த ஸ்டேப்ல இங்க ஏ இருந்தா இங்க ஏ இருக்கணும். பட் இங்க ஜீரோ இருக்கு, இங்க ஒன் இருக்கு. ஸோ இப்ப அதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன், இந்த மைனஸ் ஒன்னு தள்ளி இருக்கு. இப்ப நமக்கு இந்த டேர்ம் வந்து கீழே வேணும் இல்லையா? அப்படியே இந்த டேர்ம் வந்து நமக்கு கீழே வேணும், மேல வந்து பவர் வேணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை திஸ் டேர்ம். இங்க வந்து நம்ம அப்படியே மல்டிப்ளை அண்ட் டிவைடு அப்படின்னு போட்டுட்டு இந்த ஃபோர் இந்த ஃபோர் அப்படியே வைக்கிறோம். சரி, இதுல கூட என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒன்ன வந்து சரி அடுத்த ஸ்டெப்ல எழுதிக்கலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, இத பவரா மாத்திக்கலாம். ஏன்னா அங்க நாங்க பவர் வேணும் இல்லையா? சோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பவரா மைனஸ் ஒன்ன பவர் ஆஃப் நம்மளால எழுத முடியும். பை இங்க என்ன டேர்ம் இருக்கோ அந்த பவர் ஆஃப் விட்டுட்டு இங்க ஏற்கனவே இந்த ரவுண்ட் எல்லாம் போட்டு காமிச்சிருக்கேன், அதே டேர்ம் எடுத்து அப்படியே இங்க எழுதிக்கணுமா? ஏன்னா எக்ஸ் மைனஸ் ஏ, இங்க எக்ஸ் மைனஸ் ஏ இருந்தா இதோ இந்த கமத்தத்தை பொறுத்துதான் ஈஸி. இங்க எக்ஸ் மைனஸ் ஏ இருந்தா இங்க எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ இது ஒன் முறை இங்க இருக்கிறதுக்கு அப்படியே இருக்கு. மீன்ஸ் இங்க ஒரு பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் போட்டிருக்கோமே அப்படின்னா ஆன்சர் அன்ஆல்டர்ட். ஒரு எக்ஸ்பயர்டோட ஒரு பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் போட்டா ஆன்சர் அன்ஆல்டர், ஆன்சர் மாறாது. மீன்ஸ் அதே மாதிரி இங்க நமக்கு எக்ஸ்பயர்டு ஒரு பிளஸ் சிக்ஸ்டீன் ஒரு மைனஸ் சிக்ஸ்டீன் போட்டுட்டார், ஆன்சர் மாறாது. பை இது நம்ம பவராக மாற்றிக்கலாம். ஸோ எக்ஸ்பயர் பிளஸ் சிக்ஸ்டீன் பவர் ஆஃப் இந்த இதை வந்து பவராக மாற்றணும் அப்படின்னா இங்க சிக்ஸ்டீன் இருக்கிறப்போ கண்டிப்பாக இங்கே என்ன இருந்தாகணும், சிக்ஸ்டீன் தான் இருக்கணும். அப்போ நீங்க கவலைப்படாம இப்போ சிக்ஸ்டீன் போட்டு ஒன் பை ஃபோர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். இதோட ஆன்சர் கண்டிப்பாக இதுதான். அப்புறம் இப்படி இருக்கக்கூடாது, எங்க இருக்கணும், அப்படியே கீழே இருக்கணும் இல்லையா? ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் பவர் ஆஃப் பை கீழே அந்த டேர்ம் அப்படியே அதுக்கு நேராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது அப்படியே என்னன்னு பார்த்துக்கிறோம், ஒன் பை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வருது, ஒன் பை அப்படின்னு சொல்லி மாறி வருது. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ்டீன் ஒரு பவர் ஆஃப் மைனஸ் அந்த பவர் வந்து நல்லா தெரிகிற மாதிரி எழுதணும். ஒன் பைல இது வந்து ஆஃப் பை இந்த டேர்ம் கீழே இருக்கு, இது மேலே இருக்கு. ஏன் இங்க அப்படி எழுதுறேன்னா, அப்ப பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ஒரு அழகா இருக்கும், ஃபார்முலா அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இது ரவுண்ட் பண்ணி பாரு, ஜே டேர்ம் மேல இருக்கு, இந்த ஆஃப் விட்டு ஆஃப் விட்டு ரவுண்ட் பண்ணு. இப்ப பாத்தீங்கன்னா அழகா நம்ம வந்து அப்ப அதே மாதிரி இங்கேயும் ரவுண்ட் பண்ணி பாரு. கண்டிப்பா இப்படி ரவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ அப்ளை பண்ணலாம். ஆனா அப்ளை பண்ற போல இந்த லிமிட் எங்க போகணும், இங்க போகணும். ப்ராடக்ட்ல வந்து லிமிட் வந்து நம்ம ஒவ்வொரு டேர்முக்கு கொண்டு போகலாம். அப்போ இப்படி எடுக்கலாம், பிளஸ் மைனஸ் ப்ராடக்ட்ல இருந்து நம்ம கொண்டு போயிக்கலாம். நான் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன், சம் கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ இந்த இடத்துல லிமிட் வர ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இங்க பவர் ஆஃப் மைனஸ் ஒன் பவர் ஆஃப் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் தென் மைனஸ் ஒன் இந்த லிமிட்டே எடுக்கலாம். இப்போ இன்னொரு கவனமாக நம்ம பார்க்க வேண்டியது, எப்போ நீங்கள் இமீடியட்டாக இங்கே ஒரு பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் சேர்த்துனியோ இங்கே இதை அப்படியே எழுதிக்கிறோம். இதை எப்போ இந்த மாதிரி போட்டுமே உடனே இங்கே லிமிட்டும் மாறிடும். இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் வந்து
இடத்துல ஒன் வந்துடும். ஏன் அப்படின்னா ஃபார்முலாவில் அந்த அரிசியில் இங்கே ஏ இருந்தா இங்கே ஏ இருந்ததே அந்த மாதிரி இந்த இடத்துல மேலே வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருந்தது. எக்ஸ் மைனஸ் ஏ வரும், எக்ஸ் மட்டும்தான் இருந்தது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் டு ஏன்னு. பட் இந்த இடத்துல ரெண்டு டேர்ம் இருக்கு, அப்போ அந்த ரெண்டு டேர்மையுமே எழுதிக்கணும். என்ன இருக்கோ அப்படியே இருக்கு. ஐயோ மிஸ் இது வரைக்கும் புரிஞ்சுது, பின்னமோ நிறைய சொல்றீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அது வேணா ஒரு கேரக்டர் வச்சுக்கோ, அதெல்லாம் எதுக்கு, அந்த அளவுக்கு நமக்கு பவர் இல்லையா. இங்க என்ன இருக்கோ அது நம்ம எழுதணுங்கிற அந்த ஞாபகத்துக்கு கூட போயிடாது. ஸோ இந்த டேர்மை அப்படியே எழுதி இங்கேயே ஒன் போடுறோம். இங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இங்க ஏ இருந்தா இங்க ஏ போட்டாலும் அந்த பார்மலாவே எண்ணிக்கு ஏ கவர் என்ன அப்டேட் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல ஜீரோ இருந்தால் அப்ளை பண்ண முடியாது. அப்போ எப்போ இந்த மாதிரி போட்டையோ இமீடியட்டாக நம்ம இதை வந்து இந்த இடத்துல போட்டணும். மைனஸ் வந்து இங்கே நினைக்கிறாங்க, இந்த மைனஸ் வந்து ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ். ஸோ இது எழுதாமல் போட்டே வந்து எனக்கு இது மார்க் வரும் அப்படின்னு எக்ஸாம் பார்த்துட்டு வெளியில் வந்து மார்க் கால்குலேட் பண்ணால் கண்டிப்பாக நோ மார்க் வரையும். இது வரைக்கும் தான் உனக்கு மார்க் வந்து கிடைக்கும். ஸோ இதை நல்லா கவனமாக ஞாபகம். இப்போ என்ன எழுதணும், ஸ்கொயர் பிளஸ் ஒன் டென்டிங் டு ஒன். இதை வேணா ஒரு ரவுண்ட் போட்டு வச்சுக்க உனக்கு அது கம்ப்ளீட் ஆகாம இருக்கும். ஸோ இன்ட்டு ஸோ இன்ட்டு வாடிவே ஸோ ரேட்டிங் இன்ட்டு கண்டிப்பாக என்ன சொன்னேன், லிமிட் எழுதணும். லிமிட் ஸ்கொயர் இங்கே வந்து என்ன வரும், சிக்ஸ்டீன் வரும். ஏன்னா அங்கே வந்து ஒன் இருக்கு, இங்கே வந்து சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. அப்புறம் இந்த இடத்துலயே கூட நம்ம எழுதிடலாம், ஏன்னா இங்க வந்து டோட்டலா இந்த மாதிரி எழுதணும். அப்ப இந்த இடத்துலயே நம்ம லிமிட் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஏன்னா இந்த லிமிட் நம்ம அங்க கொண்டு வரல, இதுக்கு வந்து லிமிட் நம்ம தனியா எழுதிக்கிறோம். ஸோ லிமிட் என்ன எக்ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ்டீன் டென்னிங் டு சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஸோ இது வேணா திரும்ப எழுதுறேன், சிக்ஸ்டீன் இங்கே டென்டிங் டு சிக்ஸ்டீன் எழுதி ஒன் பை அந்த ஓலா இருக்கட்டும் அப்படி எழுதணும். எக்ஸ்பயர் பிளஸ் சிக்ஸ்டீன் பவர் ஆஃப் மைனஸ் சிக்ஸ்டீன் பவர் ஆஃப் பை நேரம் எழுதணும், தண்ணி எழுதினா கண்டிப்பாக எழுதும். தென் மைனஸ் சிக்ஸ்டீன் இந்த இடத்துல வந்து கவனமாக பார்த்துக்கணும். இப்போ வந்து இதுக்கு ஃபார்முலா என்ன ஃபார்முலா, என்னிட்டு ஜென்ரலாக இதில் இங்கே ஃபார்முலா என்ன நமக்கு என்னிட்டு ஏ பவர் என் மைனஸ் ஒன். அப்போ என் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கு ஆப்போசிட், ஏ இடத்துல என்ன இருக்கு ஒன்னு, என்னிட்டு ஏ பவர் என் மைனஸ் ஒன். ஸோ ஆப்போசிட் ஏ இடத்துல ஒன்னு, இதுதான் ஏ, திஸ் இஸ் நத்திங் பட் ஏ. ஸோ ஏ பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு திரும்ப என்ன இருக்கணும், என்ன என்ன வரும் ஆஃப். ஸோ என்னிட்டு ஏ ஈக்வல் இதான் ஏ, என்னிட்டு ஏ பவர் என் மைனஸ் ஒன். என்ன கவனமாக பார்த்துக்கணும், என் வந்து ஆஃப் ஏ வந்து சிக்ஸ்டீன், இங்கே என் ஆஃப் ஏ வந்து ஒன்னு. ஒன்னை என்ன பண்ணாலும் அதே தான். ஸோ இந்த இடத்துல என்ன வரும் ஆஃப்னு வரும். ஸோ இன்ட்டு இந்த இடத்துல ஆஃப் இன்ட்டு சிக்ஸ்டீன் பவர் ஆஃப் என்ன ஃபோர், ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் தட் இஸ் நத்திங் பை ஃபோர். அப்போது இந்த இடத்துல வந்து ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஃபோர் அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் த ஆன்சர் வந்து ஃபோர்னு வருது. இங்கே ஆன்சர் வந்து ஃபோர்னு வருது. நான் இதை ஒன்றை விட்டுட்டேன், போன பர்சன கூட இந்த மாதிரி தான் விட்டுட்டு இல்லையா. இதில் என்ன எழுதணும், ஒன் இருக்கா, இந்த ஒன் வந்து நான் எழுதுறதுக்கு மறந்துட்டேன். இங்கே இப்படி நியூமரேட்டரில் ஒன் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த என்ன வரணும், ஒன் 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 வந்தால் தான், ஏன்னா இங்கே ஒன் பை தான் எழுதியிருக்கோம். ஸோ யூ ஆர் ரைட்டிங் ஒன். இந்த லிமிட் வந்து இந்த ஒன்னுக்கெல்லாம் இல்லை, இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இந்த டினாமினேட்டரில் லிமிட். ஸோ அப்போ இந்த ஆன்சர் என்ன வரும், கிளியர். ஸோ இந்த இடத்துல என்ன கொஞ்சம் தெளிவாக இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இது வந்து ஆஃப் தான் வரும்னு தெளிவாக இருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப், இந்த இடத்துல ஒன் பை இங்கே ஆஃப் இன்ட்டு சிக்ஸ்டி பவர் ஆஃப் மைனஸ் வந்து என்ன வரும், மைனஸ் ஆஃப் அப்படின்னு வரும். இந்த ஒன் பை டூ இந்த ஒன் பை டூ கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அந்த சிக்ஸ்டீன் பவர் ஆக மேலே கொண்டு போகும்.
அப்போ என்ன வரும் 16 பவர் பிளஸ் ஆஃப் அப்படின்னு சொல்றோம் டினாமினேட்ல மைனஸ் ஆகும் மேல போனா பிளஸ் ஆஃப் அப்படின்னு வரும் ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 4 ஸோ 4 இஸ் தி ஆன்சர் இங்கே கொஞ்சம் லிட்டில் கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த லிமிட் வந்து இப்படி கன்ஸ்டன்டா கொண்டு வந்துட்டு இந்த 1 அப்படிங்கறத மறந்துடக்கூடாது ஏன்னா கண்டிப்பா நம்ம 7 செய்யறப்ப இந்த 1 மறந்துடுவோம் ஸோ இந்த 1 போட்டு நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் அந்த 1 வந்து நியூமரேட்டர்ல 1 வரும் தேங்க்யூ